குட் மார்னிங் சார். ஆ குட் மார்னிங். நீயா? ஆமா சார். அம்மா நீ பள்ளியிடமே வரல எழுதி வர நீனே? சார் உங்களுக்கு தெரியாதா எங்க அக்கா குழந்தை வந்துருச்சு சார். உங்க அக்கா குழந்தை பிறந்துச்சா? ஆமா சார். சரி இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. சார் அதுக்கு நான் என்ன சார் பண்றேன் மச்சான்டவளே சொல்றேன். நீ ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிடுவா இப்படியே பேசிட்டு இருந்தா நீ கிளாஸ்ல போய்டும். சரி படத்துக்கு போலாமா? படத்துக்கு எல்லாம் போக முடியாது சார். நான் எழுதிட்டேன். ஏய் படத்துக்குடா படத்துக்கு போலாமா? ஆ போலாம் சார். ஆ ஓகே. இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை எழுதி இருக்கு? இங்கிலீஷ்ல வந்து 56 உன்ன கணக்கு பண்ண சொல்லுடா கணக்கு பாப்போம் பாக்கலாம் சார் சீர் சொல்லு பாக்கலாமா 2 2 ம் கூட்டினா 4 இருக்கட்டும் 4 4 ம் கூட்டினா 8 இருக்கட்டும் 8 8 ம் கூட்டினா 16 ஆஹா 16 ம் 16 ம் கூட்டினா 32 கரெக்ட் தானா அப்டினா 1,300,000 ம் 1,300,000 ம் கூட்டினா என்ன வரும் எனக்கு கோவம் வர ஆட்டிக்கு மூஞ்சி அடிச்சிரு ஈஸியா இருக்கதெல்லாம் நீங்க வச்சிட்டு கஸ்டமர் கிட்ட எங்க கேக்குறீங்க பாக்கியாரம் பாக்க மாட்டேன் சரி உங்களுக்கு பிடிச்ச விலங்கு எது எனக்கு ஆடு தான் பிடிக்கும் ஆடுதான் ரொம்ப பிடிக்கும் ஆட்டை பத்தி ஒரு மூணு விஷயம் சொல்லு பாப்போம் சார் சூப்பரா சொல்லு சார் பாத்து சார் ஆடு வந்து புல்லு சாப்பிடும் சார் வெரி குட் அப்புறம் ஆட்டு குட்டி புல்லு சாப்பிடும் சார் அப்புறம் ஆடோட அம்மா புல்லு சாப்பிடும் ஆடோட பேத்தியும் புல்லு சாப்பிடும் ஆடோட கொள்ளு பேத்தியும் புல்லு சாப்பிடும் அதெல்லாம் எனக்கு தெரியாது பாரு சரி தண்ணியில ஒரு அஞ்சு மிருகம் சொல்லு பாப்போம் சார் ரெண்டு தவளை ரெண்டு மீன் வெரி குட் ஒண்ணு எங்க அப்பா எங்க அப்பாவா உங்க குடும்பமே நல்ல குடும்பம் குடும்பம் பிறகு சரி இப்ப அடுத்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உனக்கு பிடிச்ச பறவை எது சார் எனக்கு பிடிச்ச பறவை காக்கா சரி நல்லா சொல்லிருக்கீங்க உனக்கு ஏன் காக்காவை பிடிச்சிருக்கே காக்கா நம்ம தேசிய பறவை தான சார் காக்கா தேசிய பறவையா சார் இல்ல சார் மாநில பறவை இல்ல என்னது மாநில பறவையா ஓகே சார் டிஸ்ட்ரிக்ட் பறவை சார் ஒரு முடி வந்துக்கல சார் நம்ம கொண்ட அனுகொண்ட பஞ்சாயத்து பறவை சார் ஓ கூட நம்மள பஞ்சாயத்து பண்ண முடியாது வந்து கொக்கு எப்ப ஒத்த கால்ல நிக்கும் கொக்கு வந்து ஒரு கால் தீக்கும் தெரியுமா தெரியுமா என்ன வர என்ன அடுத்த கேள்வி கேட்கறது நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு சார் படிச்சதுல பெரிய சில் சார் கேலி பல் சொல் சார் சரி கேளு பாருங்க ஒரு கோழி 10 முட்டை போடுச்சு 10 முட்டை போடுச்சா ஆமா சார் அதுல 9 முட்டை கோழி முட்டை 9 முட்டை கோழி முட்டை 1 முட்டை வாத்து முட்டை எப்படிடா இதெல்லாம் சாத்தியமா சார் கோழி நடந்து சரி சார் அது உங்களுக்கு தெரிய நிறைய விஷயம் தெரிய சரி என்ன கேளியா சார் கேட்டு கோல ஒரு பில்டிங் ஒரு பில்டிங் 4 பேர் சேர்ந்து 10 நாள் கட்டறாங்க பரவாயில்லையா அதே பில்டிங் 8 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் கட்டுவாங்க ஒரு பில்டிங் 10 பேர் சேர்ந்து நாள் ஒரு 3 நாள்ல கட்டுவாங்க அரே அது ஏற்கனவே 4 பேர் சேர்ந்து 8 நாள் கட்டிட்டாங்கல அம்மா நீங்க ஹோம்வொர்க் கொடுத்தல சார் அது செஞ்சியா முதல்ல ஹோம்வொர்க் சார் சார் உங்களுக்கு தெரியுமா சொல்லு சொல்றது ஈஸி சார் அது அப்படியே கேட் எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பா தம்பி நாங்கலாம் வானத்துல இருந்து குடிச்சி வாத்தியாரா வரல நாங்களும் படிச்சி முடிச்சி பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் முடிச்சி தான் வந்திருக்கோம் சார் கதையில அடைஞ்ச சார் நான் சொல்றது பார்த்த அது எழுதுறது ரெண்டாம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும் எழுத முடியுமா உனால எனக்கே சவால் எனக்கே சவால் என்ன சொல்ல ஏது நான் ஏதுன சொல்லு ஆனா வந்து சார் இதில் நான் ஜெயிச்சா நாளை இருந்து ஸ்கூலுக்கே வரணும் சொல்லு நான் ஏதுறேன் ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஒரு மாட்டு வண்டியில் ஒரு மாட்டு வண்டியில் போயிட்டு மோதி போய் கொண்டிருக்கும் போது ஒரு மலை மேலே ஒரு வலை வந்துட்டாங்க ஒரு வலை வந்தது அப்போ அப்போது மாடு சேத்துல மாட்டிச்சு
மாடு சேற்றில் சிக்கி கொண்டது. அப்ப மாட்டு வண்டிக்காரன் என்ன சொன்னா? மாட்டு வண்டிக்காரன் மாட்டிடம் என்ன சொன்னான் என்றால், மறுபடியும் முன்னேறிடுவாங்க.